நிறைய பேர் மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஹிஸ்டரிக்கு போய் அந்த ஹிஸ்டரியில உள்ளது எல்லாத்தையும் ஆல் டெலீட் கொடுத்துறாங்க டெலீட் கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சறாங்க அப்படினா அவ்வளவுதான் இனி என் போன்ல யூஸ் பண்றது யாருமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கறாங்க இல்லனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போன்ல வந்து லாக் போட்டுட்டு அத வச்சிட்டு யாருக்குமே கொடுக்காம அவ்வளவு டாலண்டா நிறைய பேர் மறைக்கறாங்க சர்ச்சில் இருக்கிற பையனை பார்த்து போன குறா मरे நிறைய நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா நான் தப்புன்றது யாருக்கு தெரிய போகுது யாருக்கு தெரிய போகுது நான் அழகா மறைச்சிடுவேன் நான் அழகா மறைச்சிடுவேன் இல்ல மகா மகா இல்ல மகா நீ அழகா மறைக்கிறதுனால நீ காப்பாத்தப்படல கத்தர் உன்னை யாருக்கு முன்னாலயும் வெட்கப்படுத்த வேண்டாம்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை திரும்ப திரும்ப எச்சரித்து 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 நீ அத்தனை செஞ்ச போதும் கத்தர் நிறைய பேருக்கு மறைச்சிட்டே இருக்காரு உங்களை எல்லாரும் நம்புறாங்க உங்களை எல்லாரும் நம்புறாங்க உங்க பாஸ்டர் உங்களை நம்பலாம் நான் சொல்றேன் உங்களுடைய அம்மா அப்பா உங்களை நம்பலாம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை நம்பலாம் எல்லாரும் நீங்க இல்லனா நீங்க பைபிளை தூக்கிட்டு போயும்போது கூட நிறைய பேர் உங்களை நம்பலாம் நீங்க பைபிளை தூக்கிட்டு அறைக்குள்ள ஜெபம் பண்ண போயும்போது என் புள்ள ஜெபம் பண்ண போறான் அப்படினு சொல்லி உங்க அம்மா அப்பா நம்பலாம் நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யிறதுக்காக சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லும்போது ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாரும் உங்களை நம்பலாம் ஆனா நான் உங்களை பார்த்து கேக்குறேன் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க உங்களை நம்புறது ஓகே கர்த்தர் உங்களை நம்புவாரா ஆண்டவர் உங்களை நம்புவாரா ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணை நீ ரொம்ப அழகா மறைச்சிடலாம் அவங்க கண்ணை மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நான் சொல்றேன் உங்க அப்பா விட நீ பெரிய டாலண்ட் ஆன ஆளு உங்க அம்மா விட பெரிய டாலண்ட் ஆன ஆளு உங்க அம்மாவுக்கு எப்படி சொன்னா உங்க அம்மா மாறுவான்னு உங்களுக்கு தெரியும் உங்க அம்மா என்ன உங்க அப்பா என்ன சொன்னா உங்களை ரொம்ப பிரியமா ஏத்துக்குவாருன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப அழகா கத்து வச்சிருக்கீங்க உங்க அப்பா விட்டு வேற எதுவுமே தேவையில்லை உங்க அம்மா கிட்ட நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய இதயம் அப்படியே பொங்கிரும் அவ்வளவுதான் என் பிள்ளை ஜெபம் பண்ண போறான் அப்படி நினைச்சிட்டு போயிடுவாங்க நான் சொல்றேன் யாருமே யாருமே பார்க்கலன்றதற்காக உங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கலன்றதற்காக நீங்க செஞ்சது எல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க நான் எங்க போனாலும் சொல்லுவேன் நிறைய பேர் மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஹிஸ்டரிக்கு போய் அந்த ஹிஸ்டரியில உள்ளது எல்லாத்தையும் ஆல் டெலீட் கொடுத்துறாங்க டெலீட் கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சறாங்க அப்படினா அவ்வளவுதான் இனி என் போன்ல யூஸ் பண்றது யாருமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போன்ல வந்து லாக் போட்டுட்டு அத வச்சிட்டு யாருக்குமே கொடுக்காம அவ்வளவு டாலண்டா நிறைய பேர் மறைக்கறாங்க நான் சொல்றேன் உன் போனளுடைய ஹிஸ்டரிய நீ டெலீட் பண்ணலாம் இல்லனா உங்க போனை நீங்க ஃபார்மட் பண்ணலாம் உங்க உங்க சிஸ்டத்துல இருக்கிற ஹிஸ்டரிய எல்லாம் டெலீட் பண்ணலாம் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனா நான் ஒன்னு சொல்றேன் ஆண்டவருக்கு தெரியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அவருடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது கர்த்தருடைய கண்ணை யாருமே இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நம்ப யாருமே மறைக்கவே முடியாது நீ மறைக்க முடியாது மக நீ மறைக்க முடியாது மக நீ மறைக்க முடியாது அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமா இருக்குது நான் சொல்றேன் நீங்க பாட்டு பாடலாம் பிரதர் நீங்க டான்ஸ் பண்ணலாம் பிரதர் நீங்க 10 கீபோர்டு வச்சு ஒண்ணா வாசிக்கலாம் பிரதர் நீங்க பாட்டுல அவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் பிரதர் ஆனா நான் சொல்றேன் நீங்க மேடையில நிக்கிறதுனாலயோ நீங்க பாட்டு பாடுறதுனாலயோ இல்லனா நீங்க வேற ஏதோ ஒன்னு செய்யறதுனாலயோ ஆண்டவரை இங்க இருக்கிற யாருமே கவர்ந்து இழுக்க முடியாது ஆண்டவரை நம்ப பண்ண முடியாது உலகத்துல இருக்கிற எல்லாருமே உலகத்துல இருக்கிற அம்மா அப்பா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை நம்பியும் நான் சொல்றேன் அவங்க நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்ல உங்க அம்மா அப்பாவால உங்களை படிக்க வைக்க மட்டும்தான் முடியும் உங்க அம்மா அப்பாவால உங்களுக்கு சரியான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியவே முடியாது முடியவே முடியாது இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவரை பார்த்து ஒண்ணு மட்டும் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க என்ன எல்லாருமே நம்புறாங்க என்ன எல்லாருமே நம்புறாங்க என்ன எல்லாருமே நம்புறாங்க சோ ஸ்டில் ஆண்டவரை பார்த்து கர்த்தரங்களை நம்புவாரா கர்த்தருக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை வந்து கரெக்டா இருக்கா
ஆண்டவர் இப்போ உங்களை நினைச்சா கூட இந்த 35 வயசுல ஆண்டவர் வந்து ஒரு பின்னணி இல்லாம ஒரு குடிகாரனுடைய மகன் எங்கயோ இருந்த ஒரு பையன் படிப்பறிவு கூட சுத்தமா ஒரு படிப்பறிவு இல்லாம வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டத்தினுடைய அவ்வளவு கோடிய பார்த்த என்ன இந்த ஊழியக்காரனா நிப்பாட்ட முடியும் அப்படின்னா நான் சொல்றேன் உங்களை கிறிஸ்தவ லைனுக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அம்மா அப்பாவை கொடுத்தது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல என்னையே பயன்படுத்துற ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல பிறக்க வைக்கும் போது பெரிய பெரிய நோக்கத்தோடு பெரிய பெரிய திட்டத்தோடு பெரிய பெரிய எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு மகன் எல்லாரும் நம்பலாம் இயேசு நம்புவாரா ஆண்டவர் நம்புவாரா வேற ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்க விரும்பல இயேசுமா நம்புவாரா உங்களை ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து போனை குடுறா உன் போன்ல நீ தரே தப்புன்றன்னு கேள்விப்பட்டா போனை குடுறா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து அவன் போனை என் கையில வர்றதுக்குள்ள அந்த போனை ஃபார்மட் பண்ணி என் கையில கொடுத்தான் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அவ்வளவு மல்டி டேலண்ட் நான் சொல்லலாம் இங்க இருக்கிற நிறைய தம்பிகளுக்கு நிறைய தங்கச்சிகளுக்கு மல்டி டேலண்ட் இருக்கலாம் உன் பாவத்தை மறைக்கிறதுக்கு ஆனா ஒன்னு மட்டும் உனக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன் ஆண்டவர் வந்து உன் மேல வச்சிருக்கிற அன்புலயே மிகப்பெரிய அன்பு என்ன அப்படின்னா நீ செய்த பாவத்தை யாருக்கு முன்னாடியும் கத்தர் பப்ளிசிட் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் உன் பாவத்தை மறைக்கிறது தான் ஆண்டவர் உன் மேல வச்ச அன்புலயே மிகப்பெரிய அன்பு உன் பாவத்தை நீ பாவம் செய்யலன்றதுக்காக தப்பிச்சுல நீ தப்பு பண்ணலன்றதுக்காக நீ தப்பிச்சில்ல என்ன தெரியுமா உன்னை யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் நீ அத்தனை தப்பு பண்ணாலும் நீ அந்தரங்கத்தை செய்யறத கூட கத்தர் வந்து யாருக்குமே வெளிப்பாடு பண்ணி கொடுக்காம கத்தர் மறைக்கிறாரு நான் சொல்றேன் இந்த ஜபத்துல இருக்கிற இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற நிறைய பேரு நீங்க யாருமே நம்புற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன் இங்க சிகரெட் அடிக்கிறவங்க இருக்கீங்க இங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்கீங்க இங்க விபச்சாரம் பண்றவங்க இருக்கீங்க இங்க அசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கீங்க தப்புன்றவங்க இருக்கீங்க ஹோமோசெக்ஸ்ல இருக்கிறவங்க இந்த இந்த ஜெபத்துல இருக்கீங்க இந்த பிரேயர்ல இருக்கீங்க ஆனா நிறைய நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா நான் தப்புன்றது யாருக்கு தெரிய போகுது யாருக்கு தெரிய போகுது நான் அழகா மறைச்சிருவேன் நான் அழகா மறைச்சிருவேன் இல்ல மக மகா இல்ல மகா நீ அழகா மறைக்கிறதுனால நீ காப்பாத்தப்படல கத்தர் உன்னை யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படுத்த வேண்டான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் உன்னை திரும்ப திரும்ப எச்சரித்து எச்சரித்து எச்சரிச்சு நீ அத்தனை செஞ்ச போதும் கத்தர் நிறைய பேருக்கு மறைச்சிட்டே இருக்கிறாரு ஆனா ஒரு ஜாக்கிரதையானதை ஒண்ணு மட்டும் சொல்றேன் ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாதுப்பா ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாது ரொம்ப நாள் மறைக்க முடியாது இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா அத்தனை யூத்துக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒழுக்கமா சரியா இல்லாம இந்த இந்த இடத்துல வந்து நின்று 10,000 பேர் இந்த இடத்துல இருந்தா கூட என் வார்த்தையை யாருமே கேட்க மாட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க ஏடா நீ ஒரு காலத்துல அப்படி இருந்தவன் தானே நீ ஒரு காலத்துல அப்படி நடந்தவன் தானே உங்க நீங்க செய்யற தப்ப மட்டும் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி வெளியரங்கமா காமிச்சிட்டார் அப்படின்னா நான் சொல்றேன் ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது பக்கத்துல இருக்கிற யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க உன் ஃப்ரெண்ட் உங்களை மதிக்க மாட்டாங்க உன் சர்ச்சில் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க யாருமே மதிக்க முடியாது உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேர் உங்க கண்ணுக்கு முன்னாடி செய்த தப்ப எல்லாம் அவங்க அவங்க மறைச்சு மறைச்சு என்னைக்கோ ஒரு நாள் அந்த தப்பு வெளியே வந்த உடனே நீங்க கூட சேர்ந்து அவங்கள காரி துப்பல நீங்க கூட காரி துப்பல சே நீ இப்படியாடா நீ இப்படியாடா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ செஞ்சுட்டாடா வந்து உட்காந்துருக்கிற இவ்வளவு மோசமான ஆளாடா எத்தனையோ பேரை ஏன் கண்ணு முன்னாடி கூட பார்த்திருக்கிறேன் கெத்தா பெரிய பெரிய நான் நான் பார்த்துட்டு இருக்கும்போது மைக்கில் இப்படி பாடிட்டு இருந்த ஒருத்தனை வந்து அவ்வளோ ஒருத்தர் ஓடி வந்து மைக்கை பிடுங்கி இவன்ட்ட இந்த நாய்ட்டெல்லாம் எதுக்கடா மைக் கொடுத்தீங்க இவெல்லாம் வாழ்க்கையே சரியில்லை அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு லிட்டரா என் கண்ணு முன்னாடியே இறக்கி விட்டவங்களை என் கண்ணால் பார்த்துருக்குறப்பா மனுஷன் மட்டும் நீ செய்யற தப்ப மட்டும் கண்டுபிடிச்சான்னா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏசப்பா மன்னிக்கிறவர் மட்டும் இல்ல மறக்கிறவர் ஆனா மனுஷன் மன்னிச்சாலும் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டான் ஒரு நாள் இப்படிப்பட்ட மேடையில இல்லைன்னா ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தரனை உயர்த்தணும்னு நினைச்சு கொண்டு போய் விடுக்கிற நேரத்துல நீ செஞ்ச தப்பு மட்டும் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உங்களை மதிக்க மாட்டான்ப்பா
இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தானே அவரும் ஊழியக்காரரா வந்தாரு, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தானே இந்த அண்ணன் உயர்த்தப்பட்டிருக்காரு, நானும் தப்பு பண்ணிட்டு ஒரு நாள் வருவேன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா யூத் டைமே ஒரு ஒரிஜினலை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரிஜினலை ஒரு மனுஷன் மிஸ் பண்ணிட்டானா அவனுக்கு டூப்ளிகேட் கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். சாலமோன் பண்ணின பரிசை வந்து பொண்ணுனால உண்டாயிச்சாமோ, பொண்ணுனால உண்டான பரிசையை வந்து சாலமோனுடைய காலம் தாண்டும் போது அது அவங்களை விட்டு போயிருச்சு. ஆனா இன்னொரு ராஜா எழும்பி வேதம் சொல்லுது வெங்கலத்துல பரிசைகளை செய்து வச்சிருந்தானாமா. பொண்ணுக்கும் வெங்கலத்துக்கும் கலர் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா பொண்ணு பொண்ணுதான், வெண்கலம் வெண்கலம் தான். நான் உங்களை எப்படி அழைக்கிறேன் தெரியுமா? மக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல், பிசாசு உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறியா? என்ன எதிர்பார்க்கிறான் நீ நினைக்கிறல்ல? ஒரே ஒரு டைம் ஆன, ஒரே ஒரு டைம் பாஸ்டர், ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேனா அவ்வளவுதான். அது என்னன்றத பாத்துறணும், அது டேஸ்ட் என்னன்றத பாத்துறணும். பார்த்துட்டேனா அதுக்கு மேல நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. பிசாச பொறுத்த அளவுல நீ 1000 டைம் தப்பு பண்ண வேணாப்பா, 100,000 டைம் தப்பு பண்ண வேணாப்பா. நீ தப்பு பண்ணாத வரைக்கும் உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போகல. ஆனா நீ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டனா உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போயிருச்சு. அந்த ஒரே ஒரு டைம் பண்ற தப்ப வச்சு வாழ்நாள் முழுக்க அதை உனக்கு அடிமையாகவே மாத்திரம்தான் பிசாசு. நான் சொல்றேன், ஆண்டவரை விட்டு பிசாசுக்குள்ள நீ போகும்போது எல்லாத்தையும் நீ இழந்துருவ, உனக்கு எல்லாமே போயிடும், உன் செல்போன் உனக்கு போயிடும், உன் வருமானம் உனக்கு போயிடும். நான் சொல்லல, பிசாசை பொறுத்த அளவுல இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகிடத்துல இருக்கிற வசதியை விட பிசாசுனுடைய பிள்ளையினுடைய கையில தான் நிறைய வசதி இருக்கு, நிறைய பெரிய பெரிய போன் இருக்குது. ஆண்டவரை விட்டு போனோம் போனை எடுத்துருவாரு, உன் வசதியை எடுத்துருவாரு. நான் சொல்லல, பிசாசை பொறுத்த அளவுல உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அவனுக்கு தேவை. ஆண்டவரை விட்டு மட்டும் உன்னை பிரிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், நீ ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிட்டேன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கோடி கொடுத்தாலும் உன்னால சமாதானமா வாழ முடியாதுன்னு தெரியும். சோ ஒரிஜினலை மிஸ் பண்ணிடாதப்பா, ஒரிஜினலை மிஸ் பண்ணிடாதே.